அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. ஜனாதிபதி தெரிவின் பின்னர் நாடாளுமன்றம் கூடும் என அறிவிப்பு. வாக்குப்பட்டிகளுக்கு உச்சளவு பாதுகாப்பு. இறுதிய சத்திர சிகிச்சைக்கு காத்திருக்கும் பட்டியலில் சிக்கியிருக்கும் 5000 நோயாளர்கள், பலர் உயிரிழக்கும் அபாயம். சீன நிறுவனம் ஒன்றிற்கு கொடுப்பனவை வழங்க ஒப்புதல் அளித்துள்ள அமைச்சரவை. உடனடியாக கைது செய்யுமாறு உத்தரவு. மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பு. கடப்புச் சொட்டுகளுக்காக நெருக்கடி. குடிவரவு கட்டுப்பாட்டாளர் போலாந்து பயணம். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டேன். அரியநேந்திரன் அதிரடி. ஜனாதிபதி தெரிவின் பின்னர் நாடாளுமன்றம் கூட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 21 ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் நாடாளுமன்ற அமர்வுகள் எதிர்வரும் அக்டோபர் மாதம் காலை கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாதம் 4 மற்றும் 5 தேதிகளில் நாடாளுமன்றம் கூடிய நிலையில் நாடாளுமன்ற அமர்வுகள் அக்டோபர் மாதம் 8 தேதி வரையில் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்ட பின்னர் எந்த நேரத்திலும் நாடாளுமன்றம் கூட்ட முடியும் எனவும், அவ்வாறு நாடாளுமன்றம் கூடுவதற்கு ஜனாதிபதிக்கு அதிகாரம் உண்டு எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் வாக்குப்பட்டிகளை எடுத்துச் செல்லும் போது உச்சளவு பாதுகாப்பு வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் தேர்தல் காரியாலயம் இது தொடர்பிலான அறிவித்தலை வெளியிடப்பட்டுள்ளது. வாக்குப்பட்டி எடுத்துச் செல்லும் வாகனம் மற்றும் தேர்தல் அதிகாரிகளின் பாதுகாப்பிற்கு ஆயுதம் தரித்து 2 போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். இந்த வாகனங்களின் முன்னாலும் பின்னாலும் போலீஸ் வாகனங்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு விசேட அதிரடிப்படையினர் ஒத்துழைப்பு வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் இறுதிய சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய 5000 நோயாளர்களில் 2028 ஆண்டு வரை காத்திருப்பு பட்டியல் உள்ளதாக மருத்துவம் மற்றும் சிவில் உரிமைக்கான வைத்திய சங்கம் தெரிவித்துள்ளது. கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் 5 பிரதான விடுதிகளில் இறுதிய சத்திர சிகிச்சை நிபுணர்களில் மேற்கொள்ளப்பட உள்ளதாக, இந்த சத்திர சிகிச்சைகள் தாமதமாவதால் பல நோயாளிகள் இறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக வைத்திய நிபுணர் சபல் சஞ்சீவா கூறியுள்ளார். இறுதி அறுவை சிகிச்சைக்காக தற்போதுள்ள வரிசைகளை முடிவுக்கு கொண்டுவர குறைத்தது 4 ஆகும் என்றும், இதுபோன்ற நேரம் கடந்தால் பல நோயாளிகள் உயிரிழக்க நேரிடும் என்றும் வைத்தியர் தெரிவித்துள்ளார். தற்போதைய சூழ்நிலையில் இறுதிய நோயாளர்களின் அறுவை சிகிச்சைக்காக தனியாருக்கு செல்லும் போது பெரும் தொகையை செலுத்த வேண்டியிருப்பதால் காத்திருப்போர் பட்டியலிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் தேவைப்படுபவர்களுக்கு அரசு உதவிகள் வழங்க வேண்டும் என்றும் வைத்தியர் கோரிக்கை விடுத்துள்ளார். இல்லாவிடில் விசேட நோயாளிகள் செல்லுபடியாகும் வகையில் வைத்திய காப்புறுதி முறைமையை மக்களுக்கு அறிமுகப்படுத்துவது இன்றியமையாததாக இருக்கும் என்றும் வைத்திய நிபுணர் சமர் சஞ்சீவா குறிப்பிட்டுள்ளார். 10 முன்னர் திறக்கப்பட்ட தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் கொட்டாவ தடங்கட பகுதிக்கான சீனா ஹர்பர் இன்ஜினியரிங் கார்பரேஷனுக்கு 1,000,000 ரூபாய்க்கு நிலுவைத் தொகையை செலுத்துவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. குறித்த நிறுவன நிலையான ஒப்பந்த நிர்வாக நடைமுறைகளை பின்பற்றவில்லை என்ற போதிலும், முதலில் பிணக்கு தீர்ப்பாயத்தின் முடிவுக்கு அமைய இந்த தொகை செலுத்தப்பட உள்ளது. 2 வாரங்களுக்கு முன்னர், அதாவது ஆகஸ்ட் 27 அன்று அமைச்சரவையால் இந்த கொடுப்பனவுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது. இந்த வெள்ளிக்கிழமையன்று தீர்வுக்கான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இந்த பாதை அமைப்புக்கு சர்வதேச ஒத்துழைப்புக்கான ஜப்பான் வங்கி மூலம் நிதி அளிக்கப்பட்டுள்ளது மற்றும் 2011 திறக்கப்பட்டது. எனினும் 5 ஜப்பான் மற்றும் சீன நிறுவனங்களுக்கிடையில் பிரச்சினை ஏற்பட்டது. சீன நிறுவனத்திடம் ஆலோசகர் சான்றிதழ் இல்லை என்பதே இந்த பிரச்சினைக்கு காரணமாக இருந்தால், இந்த நிலையில் தமது பணிக்கான ஊதியத்தை சீன நிறுவனம் கோரி வந்தது. இதையடுத்து பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு பொறிமுறையொன்றை அமைக்கப்பட்டு அது ஜனாதிபதியிடம் அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்தது. இதன் அடிப்படையிலே சீன நிறுவனத்திற்கான கொடுப்பனவு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. ஜனாதிபதி தேர்தலின் போது வாக்குச்சாவடிகளில் இடையூறு விளைவிப்பவர்கள் மற்றும் கலவரங்களில் ஈடுபடுபவர்களை உடனடியாக கைது செய்யுமாறு போலீசாருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதேவேளை தேர்தலின் போது இவ்வாறு கலவரங்களில் ஈடுபடுபவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தவும் போலீசாருக்கு அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நாடளாவிய ரீதியில் விசேட சுற்றி வளைப்புகள் மேற்கொண்டு சடவிரத்த துப்பாக்கிகளை வைத்திருப்பவர்கள் மற்றும் பாதாள உலக கூட்டணியினரை கைது செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கான விசேட குழுக்களை நியமிக்கப்பட உள்ளதாக பாதுகாப்பு அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார்.
கடவுச் சீட்டுகளுக்கான விண்ணப்பங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் குடியிருப்பு கட்டுப்பாட்டாளர் மற்றும் துணை கட்டுப்பாட்டாளர் ஆகியோர் கடவுச் சீட்டுகளை தயாரிக்கும் போலாது நிறுவனத்துடன் பேச்சு நடத்துவதற்காக அங்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடவுச் சீட்டுகளின் தயாரிப்பை துரிதப்படுத்துவதற்காகவே அவர் அங்கு சென்றுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. புதிய இணைய கடவுச் சீட்டுகள் தயாரிக்கும் பொறுப்பு MRP TELT DIS பெர்லாது என்ற நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டுள்ளதாக, எனினும் இந்த தயாரிப்புகள் காலதாமதமாவதால் இலங்கையில் கடவுச்சீட்டு விநியோகத்தில் நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளது. வெற்று கடவுச்சீட்டுகள் இல்லாமையே இந்த நிலைமைக்கான காரணமாகும். இந்த நிலையில் புதிய கடவுச்சீட்டுகள் 2024 அக்டோபர் மாத இறுதியில் இலங்கைக்குள் வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அவை ஏற்கனவே பயன்படுத்தப்படும் கடவுச்சீட்டுகளிலிருந்து வித்தியாசமாக இருக்கும் மற்றும் பிற பாதுகாப்பு அம்சங்களை கொண்டிருக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என ஜனாதிபதி வேட்பாளர் அரியநேந்திரன் தெரிவித்துள்ளார். அதாவது, இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்க இருப்பதன் மூலம் தமிழ் மக்கள் மத்தியில் பெறுகின்ற செல்வாக்கை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள மாட்டேன் என குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் 9வது ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அதில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பினரால் வடகிழக்கு தமிழ் மக்கள் சார்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியநேந்திரன் பொது வேட்பாளராக களம் ார் இந்த தேர்தலில் அவர் வெல்லப்போவதில்லை என்றாலும் இதன் மூலம் கிடைக்கப் போகும் செல்வாக்கை பயன்படுத்தி எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வெல்லக்கூடும் என்ற கருத்துக்கள் பல்வேறு தரப்பினராலும் முன்வைக்கப்படுகின்றன. இவ்வாறான தரப்பினரில் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தான் போட்டியிடப் போவதில்லை என அரியநேந்திரன் தெரிவித்துள்ளார். இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்கி இருப்பதன் மூலம் வடகிழக்கு தமிழ் மக்கள் மத்தியில் பெற்றிருக்கும் செல்வாக்கை ஒருபோதும் தனக்காக பயன்படுத்திக் கொள்ளப் போவதில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை தமிழ் பொதுக்கட்டமைப்பின் அங்கம் வகிக்கும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் அல்லாத ஏனைய சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் உத்தேசத்தை கொண்டிருக்கின்றார்களா என கேள்விப்பட்ட கேள்விக்கு அவ்வாறானதொரு கருத்தை அவர்கள் இதுவரை எனக்கு கூறவில்லை எனவும் அவர்கள் அத்தகைய உத்தேசத்திற்கு இருப்பதாக தனக்கு தெரிவிக்கவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். அதேபோன்று எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர்களில் அங்கம் வகிக்கும் சிவில் சமூக பிரதிநிதிகள் களமிறங்குவார்கள் என்று தான் கருதவில்லை. மாறாக பொதுக்கட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் அவர்களது அரசியல் செயற்பாடுகளை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வார்கள் எனவும் அரியநேந்திரன் விளக்கமளித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.